வணக்கம் நண்பர்களே. பிஸ்னஸ் செய்யக்கூடிய இந்த காலத்தில் விளம்பரம் வந்து பெரிய அளவில் தேவைப்படுறது. அதே நேரத்தில் நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறப்போ நம்ம யார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறப்போ சிம்பிளாக நம்முடைய அட்ரஸ்ஸு, நம்முடைய நிறுவனத்தோட பேர், அப்புறம் நம்முடைய பேர், அவ்வளோதான் காட்ட முடியும். தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கும், அவ்வளோதான். பட் இதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு வெப்சைட் இருந்தது அப்படின்னா, நம்முடைய வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது, நீங்கள் நிறைய விஷயங்களை எங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு நிறுவனத்தை நடத்துகிறப்போ அதில் செய்யக்கூடிய சர்வீஸ், என்ன மாதிரியான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு வெப்சைட் மூலமா இந்த உலகுக்கு எடுத்து சொல்ல முடியும். அப்போது அந்த வெப்சைட் செய்யணும் அப்படின்னா என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அவசியம் பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய பேர் பியாரிலால், பிஸ்னஸ் பண்ணலாம் டாட்ல இருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் செய்கிறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், வெப்சைட் யார் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வியிலேருந்தே நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வெப்சைட் யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது வெல் விசர்ஸ் வெப்சைட்ஸ் செஞ்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் பல பேரோட வெப்சைட்டை போய் பார்க்குறப்போ கீழே வந்துட்டு அந்த யார் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேர் இருக்கும், நீங்கள் அவங்களையும் தொடர்பு கொள்ளலாம். இது தவிர்த்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஸ்னஸ் பண்ணலாம்லே நிறைய நண்பர்கள் நாங்களும் வந்து வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய விளம்பரங்களெல்லாம் வந்து நாங்கள் ஒரு போஸ்டிங் மூலியமாகவும் அங்கே வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம், நீங்கள் போய் பார்க்கவும் முடியும். ஃபைன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த நிறுவனத்துக்கு மொதல் வெப்சைட் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்புறம் அவங்க என்ன மாதிரியான வெப்சைட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். அப்போது உங்கள் நிறுவனத்துக்கு தேவையான வெப்சைட் பண்ணியிருக்க அந்த விதங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து, நல்லா இருக்குது இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டையே காட்டி இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஃபைன், இப்போ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரெண்டு வகை இருக்கிறங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டைனாமிக் அப்படின்பாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து HTML வச்சு வெப்சைட் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து ஒரு மேனுவலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போது எல்லாமே வந்து ஒரு டிசைனர் தான் பொறுப்பாக எடுத்து செஞ்சு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட தான் போய் அதை அப்டேட் பண்ணிக்க முடியும். பட் இன்றைக்கி வந்துட்டு கஸ்டமைசேஷன் செஞ்சுக்கிற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் செட்டப்போட இன்றைக்கி வெப்சைட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீங்கள் உங்களுடைய டிசைனர்கிட்ட எனக்கு வந்துட்டு டைனாமிக் வெப்சைட் பண்ணி கொடுங்க, கஸ்டமைசேஷனோட வர மாதிரி வெப்சைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களும் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா நீங்களே உள்ளே போய் என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் நீங்களே செஞ்சிட முடியும். ஒரு ரேட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோவை மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம், வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் மாற்றலாம். இந்த எல்லா விஷயங்களும் நீங்களே செய்ய முடியும் அப்படின்றது தான் இதில் உள்ள பியூட்டி. ஃபைன், இப்போ ஒரு வெப்சைட் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வெப் டிசைனரை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அவர்கிட்ட நம்முடைய வெப்சைட்டை கொடுக்குறோம். அப்போ கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த WWW என்ன அப்படின்னு கேட்பார். அப்போது நம்முடைய நிறுவனத்தை பேர் வச்சோ இல்லை பிராண்டிங் பேர் வச்சு நம்முடைய WWW அமைஞ்சா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த WWW வந்துட்டு நான் சொல்லக்கூடியது URL சொல்லுவோம். அந்த URL வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்கிறது. இது வந்துட்டு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு பகுதி. சின்னதாக இருந்ததுன்னா சொல்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் சிங்கிள் லெட்டராக இருந்ததுன்னா எப்படி ப்ரொனன்சேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது, FYZ.com அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நேம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக அவங்களுக்கு டைப்பிங் பண்ணுறதும் மிஸ்டேக் வராது அப்படின்றதையும் நான் சொல்லிக்க விரும்புவேன். அதனால் வந்துட்டு இந்த URL வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு சரியான ஒரு URL-ஆக எடுத்து செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு WWW அமைஞ்சிருந்தோம் சொல்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது.
ரெண்டாவது வந்துட்டு ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 பேஜ் தேவைப்படுறது. அது என்ன பேஜ்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோம் பேஜ்னு வரும். ஸோ ஹோம் பேஜ்ன்றது ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வர்றது தான் ஹோம் பேஜ். ஸோ அங்கே வந்துட்டு இமேஜ் எல்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், வேறு சின்ன சின்ன ஏதாவது பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் கண்டென்ட். அப்புறம் வந்து எபவுட்டஸ் இருக்கும், ஸோ ப்ரொஃபைல், ஸோ உங்களுடைய நிறுவனத்தை பற்றி எபவுட்டஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் இல்லைனா ப்ராடக்ட், இந்த ரெண்டை பற்றி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேலரி அப்படி சில பேர் வச்சுருப்பாங்க, எங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு எங்களோடய ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய கஸ்டமர்ஸ் இடத்துல எப்படி இந்த மிஷின்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு அந்த கேலரியில் அவங்க ஃபோட்டோஸாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளைண்ட்ஸ் கொடுத்த அந்த டெஸ்டிமோனி விஷயங்களையும் அங்கே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அது தவிர்த்து காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இது ஒரு 5 பேஜ். இது தவிர்த்து உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணுமானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதில் நோ டவுட். ஏன்னா இது கஸ்டமைசேஷன் செய்யக்கூடிய ஒரு வெப்சைட்னால நீங்கள் நிறைய பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த எல்லா பேஜ்லேயும் வந்து கண்டென்ட் இருக்கணும். ஸோ அதனால் இந்த பேசிக்காக ஒரு 5 பேஜுக்கான கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். ஓகே ஃபைன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்றப்பவே உங்களுடைய ப்ரொஃபைல், இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பித்தது, ஸோ எப்போ இருந்து இதை நடத்திட்டுருக்கோம், இந்த மாதிரி பேசிக்காக சின்னதாக இருந்தால் கூட போதும், அதை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ், உங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து டிசைனர்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து சரியான விதத்தில் அதை டிஸ்பிளேக்கு வச்சுடுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றப்போ தான் உங்களுடைய வெப்சைட்டே ஒரு லுக்கில் வந்து நிற்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவர் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாரு, அது வாங்கியாச்சுன்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தேவைப்படுதோ நீங்களே உள்ளே போயிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள வெப்சைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இங்கே வந்து நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது, ஒரு நல்ல ஒரு டிசைனரை தேடணும், அதுக்கப்புறம் WWURL-ஐ வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா வெப்சைட் ஆர்டர் கொடுத்தோமா, வெப்சைட் ஆச்சா வந்துச்சா அப்படின்ற விதத்தில் இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் கொடுத்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் உங்களுக்கு வெப்சைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன, இந்த வெப்சைட்டை பிரபலப்படுத்துகிற வேண்டியதான் உங்களுடைய வேலை. ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்களா, கீழே எங்களுடைய வெப்சைட் நேம் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஒரு விளம்பரம் பண்ணுறீங்களா, கீழே வந்து உங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்கணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ அங்கே எல்லாமே உங்களுடைய வெப்சைட் WWURL மறக்காமல் டைப் பண்ணணும். நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கீங்களா, அதில் கூட இந்த WWURL-ஐ டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். காரணம், நம்முடைய நிறுவனத்தை பற்றி யார் வேணாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வெப்சைட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது. அதை சிம்பிளாக அவங்க போய் பார்க்குறதுக்கு நம்முடைய வெப்சைட் உதவி புரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் அவசியம் உங்களுக்கு நேரம், மணி சப்போர்ட் எல்லாமே இருந்ததுன்னா ஒரு தரமான நல்ல ஒரு வெப்சைட்டை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் பிரபலப்படுத்திக்கோங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க விரும்புகிறேன். இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த வெப்சைட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்ம அவரோட பே பண்ணுறோம், அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து ரினியூவல் அப்படின்னு ஒரு பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான வெப்சைட் செஞ்சு பெரிய அளவில் நீங்களும் வளர வாழ்த்துக்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.